கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் அநேகரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற சாட்சியை கேள்விப்பட்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை இடைப்பட்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கும் அவருடைய தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்தி உங்களை சுகமாக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாகவே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. அருமையான ஒரு பாடல் மலையாளத்தில், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். என் வாழ்க்கையில் போராடின எல்லாம் கடந்து போக போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். என் சங்கடங்கள், என் பாடுகள் எல்லாம் சகலமும் என்ன செய்ய போகிறோம்? தீர்ந்து போக போகிறது. எங்களோடு சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். பாரவோனு யா இனி அடிமையல்லா, பாரவோனு யா இனி அடிமையல்லா, பரமசியோனில் யானன் எனல்லா, பரமசியோனில் யானன் எனல்லா. என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், மாறாயே மதுரமாக்கி தீர்க்கும் அவன், பாறையே பிளர்னு தாகம் போக்கும் அவன், பாறையே பிளர்னு தாகம் போக்கும் அவன். சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். மாறுவீலன் தெய்வமே நீ காதி பாதியே, மாறுவீலன் தெய்வமே நீ காதி பாதியே, தரும் அவன் போது மண்ணாது மாதி, தரும் அவன் போது மண்ணாது மாதி. பாடுவோமா? சங்கடங்கள் சகல பாடும்போதே கர்த்தர் மாற்றுகிறார், துக்கத்தை மாற்றுகிறார், உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பணுகிறார். சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், மாறுவில் தெய்வமே நீ காதி பாதியே, மாறுவீலன் தெய்வமே நீ காதி பாதியே, தரும் அவன் போது மண்ணாது மாதியே, தரும் அவன் போது மண்ணாது மாதியே. சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய், சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். ஆனந்தமே பரமானந்தமே பாடுவோமா? ஆனந்தமே பரமானந்தமே, காணான் ஜீவிதம் எனக்கு ஆனந்தமே, ஜீவிதம் எனக்கு ஆனந்தமே. சங்கடங்கள் சக பாடுங்க சந்தோஷமா. எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். என் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. என் வேதனையை கர்த்தர் மாற்றுகிறார், என் புலம்பலை மாற்றுகிறார். போய் எண்டே பலவும் எண்டே சங்கீதவும், எண்டே பலவும் எண்டே சங்கீதவும், ரட்சயம் இயேசுவத்ரே ஹல்லேலூயா, ரட்சயம் இயேசுவத்ரே ஹல்லேலூயா. சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். ஆமென்.
என்னை கடந்து போய் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி எதெது உன் அடிமைப்படுத்திச்சோ அது எல்லாம் மாற போகிறது. எத்தனை வருஷ காலங்கள் போராடினீர்களோ அது கடந்து போக போகிறது. நீ நினைச்ச இந்த பிரச்சனை, இந்த பாடு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என்ன, இதுதான் நிரந்தரமாயிருமோ, இந்த கடன் என் வாழ்க்கையில் நிரந்தரமாயிருமோ, இந்த வியாதி என் வாழ்க்கையில் நிரந்தரமாயிருமோ, இல்லை அது மாற வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆமென். உன் வாழ்க்கை உபத்திரவம் பாடுகள் எல்லாமே டெம்பரரி தான். தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் கொடுக்கிற மகிமை, தேவன் கொடுக்கிற வாழ்க்கை அது நிலையானது. அது ஒருவனையும் உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா. என் சங்கடங்களை மாற்றுகிறார், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறவர். இன்னைக்கு மாற பண்ணும்படியாக வந்திருக்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எதெல்லாம் முடியலன்னு சொல்லி புலம்பி அழுது அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் துக்க நாட்களை மாற்றுகிறார், உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறார். எல்லாம் மாற போகிறது. ஹாலேலூயா. ஊரா சந்த கர்த்தரை துதிப்போமா? அப்படியே ஒரு வீசை கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட சொல்லுவோம். என் சங்கடங்கள் சகல தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய். இந்த நாளிலும் ஒரு விசேஷத்தமான ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12:23 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் அழுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது, கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் அழுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி, உன் வாழ்க்கையில் உன்னை துரத்தின வல்லமைகள் எல்லாம் இன்றையோடு விலகி அது கடந்து போக போகிறது. உன்னோடு போராடின காரியங்கள் உன்னை விட்டு விலகி அது கடந்து போக போகிறது. எந்த காரியங்கள் பல வருஷங்களாக உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதோ, உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, சத்துவமில்லாதபடி உன் வாழ்க்கை கூனி குறுகி போயிருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உனக்காக இறங்கி அசைவாடி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல்களை தேவன் தரப்போகிறார். ஆமென் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? உன் வாழ்க்கையில உன்னை துரத்தி துரத்தி வந்த துக்கங்கள் உன்னை விட்டு விலகக்கூடிய ஒரு நாட்கள், உன் ஏமாற்றங்கள் உன்னை விட்டு விலகக்கூடிய நாட்கள், உன் அவமானங்கள் உன்னை விட்டு விலகக்கூடிய நாட்கள். ஒருவேளை ஒரு காரியங்கள் வெளியே சொல்ல முடியல, ஆனாலும் பல வருடங்களால் என்னோடு போராடி கொண்டிருக்கிறது, இந்த முள் என குத்தி கொண்டே இருக்கிறது, என்றைக்கு இது விலக போகிறது, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அந்த முள்ளை கர்த்தர் இன்னைக்கு விலக்கி போடக்கூடிய ஒரு நாட்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த சங்கார தூதனை வர ஒட்டாமல் உன்னோடு உன் குடும்பத்திலே மரணம் போராடி கொண்டிருக்கலாம், மரணத்தின் ஆவிகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், ஒருவேளை பயத்தின் ஆவிகளினால் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உன் வீட்டு பக்கத்துல வரைக்கும் சாவு வந்திருக்கலாம். நீ யோசிக்கலாம், ஆண்டவரே நாங்க என்ன செய்ய போறோம், பயம் இருக்கிறது. இன்னைக்கு பயப்படாத, அந்த வாதை அந்த தூதனை கர்த்தர் உன் வீட்டு பக்கத்துல என்ன செய்ய மாட்டார், வரவிட மாட்டார். உன்னை அவன் உன் வீட்டை விட்டு அவர்கள் விலகி போகுவார்கள். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால் நீ மீட்கப்பட்டபடினால், இயேசுவின் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டபடினால், அந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த மரண ஆவிகளுடைய போராட்டங்களை கர்த்தருக்கு முறியடிக்கிறார். எந்த காரியங்கள் உன்னோடு போராடி கொண்டிருந்ததோ அது உன்னை விட்டு விலக போகிறது. ஆமென் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்துங்க. பலப்படுத்துகிற தேவன் இன்னைக்கு உன்னை பலப்படுத்துகிற தம்முடைய வார்த்தையின் மூலமாய். எத்தனை பேர் ஒரு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நீங்க பேசுறது எனக்கு கேட்கும், எனக்கு தேவனுக்கு கேட்கும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டாய். உன்னை விட்டு எல்லாம் விலகி போகக்கூடிய, கடந்து போகக்கூடிய, பாஸ் ஓவர் எல்லாம் மாற போகிறது. எது உன்னை நெருக்கி கொண்டிருந்ததோ, பார்வோனின் ஆவிகள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கி கொண்டிருந்தது, ஒரு வருஷம் அல்ல, ரெண்டு வருஷம் அல்ல, 430 வருஷங்கள் நீண்ட கால அடிமைத்தனம், ஆண்டவர் அதை விலக்கி போட்டார். அவர்கள்
ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் ஒரு பெரிய சங்காரத்தை அந்த பகுதியிலே எகிப்திலே தேவன் உண்டாக்கினார். இன்னைக்கு உனக்காக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உன்னை விடுவிக்கும்படி, உன்னை மீட்கும்படி வசனம் சொல்கிறது, நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக நீதி செய்ய வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. ஒருவேளை இத்தனை வருஷம் என்ன தெரியல, ஒருவேளை ஒரு நாள் 12 வருஷம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில், என்றைக்கு இது மாறும், இந்த பாடுகள் என்னைக்கு விலகி போகும் என்று அங்கலாய்த்து கொண்டு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது கர்த்தருடைய வல்லமை அவளுக்குள் இறங்கி அவளுடைய பாடுகளை கர்த்தர் விலகி போக செய்தார். அதே போல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரும் வாழ்க்கையில உன்னோடு போராடின காரியங்களை உன்னை விட்டு விலக்கி போட போகிறார். உன் அடிமைத்தனத்தை விலக்கி போட போகிறார். உன் வேதனையை உன்னை விட்டு விலக்கி போட போகிறார். உன் துக்கத்தை உன்னை விட்டு விலக்கி போட போகிறார். உன் புலம்பலை உன்னை விட்டு விலக்கி போட போகிறார். உன் தனிமையை உன்னை விட்டு விலக்கி போட போகிறார். உன் ஏமாற்றத்தை உன்னை விட்டு விலக்கி போட போகிறார். உன் அங்கலாய்ப்பை உன்னை விட்டு விலக்கி போட போகிறார். கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன்னை நெருக்கின எல்லாவற்றையும் விலக்கி போட பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஹாலேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக இருக்காது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையிலே உன்னை போராடின சத்துருக்களை நான் உன்னை விட்டு விலக்கினேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா. உன்னோடு போராடின சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினேன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென்னு சொல்லுங்க. இனி நான் தீங்கை காண மாட்டேன். இனி நான் பிரச்சனை காண மாட்டேன். என் வாழ்க்கையில என்னை நொறுக்கிக் கொண்டிருக்கிற கடன் இன்னைக்கு மாற போகிறது. என்னை துரத்தி கொண்டிருக்கிற தரித்திரம் இன்னைக்கு விலக போகிறது. என கர்த்தர் என்னை விலக்கி போடுகிறார். என்னை போராடின போராட்டங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு விலக்கி போடுகிறார். இனி ஒரு சமாதானத்தை நான் காண்பேன். இனி ஒரு மகிமையை காண்பேன். இனி ஒரு வெளிச்சத்தை காண்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உன்னோடு இடைபடுகிறார். பரிசுத்த உங்களோடு பேசுகிறார். புதிய கிருபையை தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்க. உன்னோடு போராடினவர்களை நீ தேடிப்பார், இனி நீ பார்க்க மாட்டாய். கர்த்தர் உன்னோடு போராடினவர்களை கர்த்தருடைய நீதி சரிகட்டும்படியாக வந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியான உன்னை பலப்படுத்துகிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சங்காரதூதனை விளக்கின தேவன் இன்றைக்கு உனக்காக சில காரியங்களை, உன்னோடு போராடின காரியங்களை கர்த்தர் விளக்கி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தீமையை உன்னை விட்டு இருந்து விளக்குகிற தேவன் இன்னைக்கு நன்மையினால் உன்னை நிரப்ப போகிறார். இதுவரைக்கும் உன்னை வாழ்க்கையில தீமையும் வேதனையும் தான் உன்னை நெருக்கி கொண்டிருந்தது. இன்னிலிருந்து கர்த்தருடைய நன்மையும் செயல்படுவதற்கு அதிகாரம் இல்லை. ஒருவேளை குடும்பத்தில் மரணத்தின் ஆவிகள் போராடுமையானால் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லாம் மரணத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். மரணத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன் கரத்தை எடு என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். இனி ஜீவன் உண்டாவதாக, உன் வாழ்க்கையில சுகம் உண்டாவதாக, உன் வாழ்க்கையில பலன் உண்டாவதாக, சத்துவம் உண்டாவதாக. கிருபையை தேவன் உன் மேல ஊற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆமென். இந்த வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியான உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது உங்கள் விடுதலைக்காக, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் பிள்ளைகளை சந்திப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னுடைய வல்லமை இப்பொழுதே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும். இவனுடைய பிள்ளைகளோடு என்ன வல்லமைகள் போராடி கொண்டிருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் விலகி போவதாக. முதலாவது பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான போராடுகிற
ஆண்டவரே பலவீனத்தின் ஆவிகள் விலகி போவதாக, மரணத்தின் ஆவிகள் விலகி போவதாக, ஆண்டவரே பலவீனம் நோயோடு போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இன்று கண்ட எகிப்தின நீ என்றுமே காண மாட்டாய் என்ற வார்த்தையை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கத்த நிறைவேற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக, புதிய காரியங்களை செய்வீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்தார், அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்வார். உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.